உலகெங்கும் பரந்து வாழுகின்ற டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் டேன் தொலைக்காட்சியின் சங்கப்பலகை கவியின் குரல் நிகழ்ச்சியிலே எனது கவிதைகளோடு இணைந்திருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி காண்கின்றேன் நான் செல்வதாஸ் நிஜமல்ல நிழல்கள் எனும் கவிதை தொகுப்பை வெளியீடு செய்துள்ளேன் இற்றை வரைக்கும் கவிதை தளத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு பயணியாக இருக்கின்றேன் உண்மையிலே சங்கப்பலகை என்று சொல்லப்படுகின்ற இந்நிகழ்ச்சி வரவேற்கத்தக்கது இலக்கிய உலகுக்கு பலரை அறிமுகம் செய்து வைக்கின்ற நல்லதொரு களமாக இது அமைய பெற்றிருக்கின்றது அத்தகைய களத்திலே எனது கவிதைகளை உடைப்பதில் பெருமகிழ்வு காண்கின்றேன் தொலைத்து விட்டோம் நான் அன்று பார்த்த அதே நிலா அப்படியே இருக்கின்றது நான் அன்று பார்த்த அதே நிலா அப்படியே இருக்கின்றது இரவினில் வந்தமரும் இரவினில் வந்தமரும் முக்காடிட்ட இருட்பேயை கொன்றொழிக்கும் வீரியத்தில் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை இரவினில் வந்தமரும் முக்காடிட்ட இருட்பேயை கொன்றொழிக்கும் வீரியத்தில் எந்த மாற்றமும் இருப்பதாகத் தெரியவில்லை நிலவு எப்பொழுதும் நிலவாகவே இருக்கின்றது அந்த நிலவின் ஒளி இருளை இல்லாது செய்துவிடுகின்றது அதனிடத்தில் எந்த மாற்றமும் இருப்பதாகத் தெரியவில்லை முன்னரிலும் பொலிவும் அழகும் கூடியதாகவே தெரிகிறது நிலவு முன்னரிலும் பொலிவும் அழகும் கூடியதாகவே தெரிகிறது ஆனால் பல வேளைகளில் தாய்மடி தாலாட்ட நிலவொளியில் நிம்மதியோடு உறங்கிய வாழ்வையும் ஆனால் பல வேளைகளில் தாய்மடி தாலாட்ட நிலவொளியில் நிம்மதியோடு உறங்கிய வாழ்வையும் நிலாவொளியில் பலகதைகள் பேசி பகிர்ந்துண்ட பொழுதுகளையும் காண முடியவில்லை நிலாவொளியில் பல பேசி பகிர்ந்துண்ட பொழுதுகளையும் காண முடியவில்லை இத்தனைக்கும் பொறுமையோடு காத்து கிடக்கிறது நிலா இத்தனைக்கும் பொறுமையோடு காத்து கிடக்கிறது நிலா பொழுதொன்று புலரும் என்ற நம்பிக்கையோடு இத்தனைக்கும் பொறுமையோடு காத்து கிடக்கிறது நிலா பொழுதொன்று புலரும் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதையிலே எங்களுடைய வாழ்வியல் ஓட்டத்திலே நாங்கள் பல விடயங்களை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த விடயங்களை நினைவூட்டு நினைவூட்டும் வகையிலே சில விடயங்களை நான் யாத்திருக்கின்றேன் அடுத்து புள்ளிகளும் கோடுகளாகும் என்ற கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் எண்ணுகின்றேன் மண்ணும் தீயும் உண்ணும் உடலங்கள் மண்ணும் தீயும் உண்ணும் உடலங்கள் தீர்மானங்களில் மாற்றமில்லை இந்த தீர்மானங்களில் எந்த மாற்றமும் இல்லை இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் என்றோ ஒரு நாள் மறைந்தே ஆக வேண்டும் எவருக்கும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல மண்ணும் தீயும் உண்ணும் உடலங்கள் தீர்மானங்களில் மாற்றமில்லை தப்பித்துக்கொள்ள கொள்ள வழியுமில்லை தப்பித்துக் கொள்ள வழியுமில்லை காலப்பிடிக்குள் நகரும் வாழ்வெளியில் காலப்பிடிக்குள் நகரும் வாழ்வெளியில் ஆயிரம் அவஸ்தைகள் காலப்பிடிக்குள் நகரும் வாழ்வெளியில் ஆயிரம் அவஸ்தைகள் வர்க்கம் செல்வம் அதிகாரம் என்னும் அற்ப சிந்தனையில் அழைக்கப்படும் மனிதங்கள் வர்க்கம் செல்வம் அதிகாரம் என்னும் அற்ப சிந்தனையில் அழைக்கப்படும் மனிதங்கள் இருக்கும் புள்ளி எவருக்கும் நிரந்தரமில்லை இருக்கும் புள்ளி எவருக்கும் நிரந்தரமில்லை எவர் வாழ்விலும் முற்றுப்புள்ளியிட எவருக்கு உரிமை இல்லை எவர் வாழ்விலும் முற்றுப்புள்ளியிட எவருக்கு உரிமை இல்லை புள்ளிகளும் ஒருநாள் கோடுகளாய் நீளும் புள்ளி என்பது ஒரு நாள் கோடுகளாக நீளும் அப்போது அதிகாரங்களும் வர்க்கங்களும் செல்வங்களும் தலை கவிழ்ந்தே தீரும் அப்போது அதிகாரங்களும் வர்க்கங்களும் செல்வங்களும் தலை கவிழ்ந்தே தீரும் இது புள்ளிகளும் கோடுகளாகும் என்ற எனது கவிதை என்னை விட்டுவிடுங்கள் அடுத்து என்னை விட்டு விடுங்கள் என்ற அந்த கவிதையோடு இணைந்திருக்கலாம் என நினைக்கின்றேன் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என் பாதையில் பயணிக்கவே நான் ஆசைப்படுகிறேன் என் பாதையில் பயணிக்கவே நான் ஆசைப்படுகிறேன் என் தடங்களும் இப்பூதி பூமியில் பதியட்டுமே என் தடங்களும் இப்பூமியில் பதியட்டுமே உங்கள் நிழல்களில் வாழ்ந்து என் நிஜத்தை நான் தொலைத்து விட்டேன் உங்கள் நிழல்களில் வாழ்ந்து என் நிஜத்தை நான் தொலைத்து விட்டேன் பல பொழுதுகள் என்னில் நானே என்னை தேடி அலைகின்றேன் பல பொழுதுகள் என்னில் நானே என்னை தேடி அலைகின்றேன் முட்டி மோதி முந்தி சென்றுதான் வேர்கள் மண்ணில் நிலை பெறுகின்றன முட்டி மோதி முந்தி சென்றுதான் வேர்கள் மண்ணில் நிலை பெறுகின்றன ஆதலால் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் ஆதலால் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் இந்த கவிதை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கான தடங்களை உருவாக்காமல் இன்னொருவரில் தங்கியிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சுயம் என்பது அங்கே இழக்கப்படுகின்றது அவர்களுடைய அடையாளம் என்பது அங்கே தொலைக்கப்படுகின்றது எனவே சுயத்தோடும் அடையாளத்தோடும் வாழ்வதற்குரிய ஒரு எத்தனத்தை மனிதர்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற வாழ்வில் தான் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்றவாறாக இந்த கவிதையை நான் யாத்திருக்கின்றேன் அடுத்து காத்திருப்பு என்ற கவிதையோடு இணைந்திருக்கலாம் என எண்ணுகின்றேன் மோனத்தவம் கிடக்கும் கூட்டுப்புழு காத்து கிடங்கு தவம் கிடக்கும் கூட்டுப்புழு காத்து கிடக்கின்றது பட்டாம்பூச்சியாய் வெளிவர தவம் கிடக்கும் கூட்டுப்புழு காத்து கிடக்கின்றது பட்டாம்பூச்சியாய் வெளிவர வெற்றியை பிற நினைக்கும் மனங்களும் வெற்றியை பிற நினைக்கும் மனங்களும் காலம் பெறும் வரை காத்திருத்தல் வேண்டும் வெற்றியை பிற நினைக்கும் மனங்களும் காலம் வரை காத்திருத்தல் வேண்டும் ஒற்றைக்காலில் காத்திருக்கும் கொக்கு ஒற்றைக்காலில் காத்திருக்கும் கொக்கு காலமறிந்து வெற்றி காண்கிறது ஒற்றைக்காலில் காத்திருக்கும் கொக்கு காலமறிந்து வெற்றி காண்கின்றது வெற்றி என்பது வியாபார பொருள் அல்ல வெற்றி என்பது வியாபார பொருள் அல்ல வெற்றி உழைப்பின் அறுவடை வெற்றி உழைப்பின் அறுவடை பொறுமையின் பரிசு வெற்றி உழைப்பின் அறுவடை பொறுமையின் பரிசு வியர்வையின் மூலதனம் ஆறாவடுக்கள் போதும் நிறுத்திவிடுங்கள் போதும் நிறுத்திவிடுங்கள் என் பொறுமைக்கு எல்லை எல்லையுண்டு போதும் நிறுத்திவிடுங்கள் என் பொறுமைக்கு எல்லை எல்லையுண்டு எத்தனை காலம்தான் உங்கள் கொடுமைகளை நான் தாங்கிக் கொள்ள எத்தனை காலம்தான் உங்கள் கொடுமைகளை நான் தாங்கிக் கொள்ள புன்னகை செய்த என் முகத்தை சிதைத்து விட்டீர் புன்னகை செய்த என் முகத்தை சிதைத்து விட்டீர் உடலமெங்கும் உடலமெங்கும் ஆறாத வடுக்களை தந்து குற்றுயிராக்கி விட்டீர் உடலமெங்கும் ஆறாத வடுக்களை தந்து குற்றுயிராக்கி விட்டீர் உங்களை காப்பதற்காக உங்களை காப்பதற்காக இதுவரை எந்த கைமாறும் நான் பெற்றதில்லை உங்களை காப்பதற்காக இதுவரை எந்த கைமாறும் நான் பெற்றதில்லை இன்று என்னை காத்துக்கொள்ள மறந்தால் இன்று என்னை காத்து கொள்ள மறந்தால் நாளை உங்களை காப்பாற்ற எவராலும் முடியாது இன்று என்னை காத்து கொள்ள மறந்தால் நாளை உங்களை காப்பாற்ற எவராலும் முடியாது இப்படிக்கு இயற்கை உண்மையில் இயற்கையை காத்து கொள்வதன் வாயிலாக ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்